ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து இந்த மல்டிமீட்டரை பற்றின ஒரு சில விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே பொதுவாக தெரியும் மல்டிமீட்டர்னா என்னன்ட்டு. இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா வந்து வோல்டேஜ் செக் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து கரண்ட் செக் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து ரெசிஸ்டன்ஸ் செக் பண்ணுறதுக்கு, கண்டினியூட்டி செக் பண்ணுறதுக்கு, அதுமாரி டிரான்சிஸ்டர் செக் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்கு தான் வந்து நம்ம இந்த மல்டிமீட்டரை யூஸ் பண்ணுவோம். ஆனால் இதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, நிறையா பேருக்கு வந்து இதை வந்து வோல்டேஜ் செக் பண்ண மட்டும்தான் வந்து தெரியும். ரொம்ப ஈஸியாக வந்து அவங்க வோல்டேஜ் ரெகுலேட்டர் வந்து வோல்டேஜில் வச்சுட்டு அவங்க ரொம்ப ஈஸியாக செக் பண்ணுவாங்க. ஸோ அதுலேயுமே கூட ஒரு சில பேர் வந்து தப்பு பண்ணுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து டிசி வோல்டேஜ் செக் பண்ணுறதுக்கு வந்து ரெகுலேட்டரை வந்து வேறு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும், ஏசி வோல்டேஜை செக் பண்ணுறதுக்கு வேறு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ நம்ம அதை மாற்றி வச்சு செக் பண்ணால் கூட இந்த மல்டிமீட்டர் வந்து டேமேஜ் ஆகிடும், புகைஞ்சு போயிடும். ஸோ வாங்க, நான் இந்த வீடியோவில் வந்து ரொம்பவும் கிளியராக வந்து ஏசி வோல்டேஜ் எப்படி செக் பண்ணுறது, டிசி வோல்டேஜ் எப்படி செக் பண்ணுறது, ரெசிஸ்டன்ஸ் எப்படி செக் பண்ணுறது, கண்டினியூட்டி எப்படி செக் பண்ணுறது, அப்புறம் வந்து கரண்ட் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத ரொம்பவும் சிம்பிளாக சொல்லி தரேன். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம். ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நம்ம வந்து இந்த மல்டிமீட்டரை யூஸ் பண்ணி எப்படி எப்படிலாம் வந்து பேராமீட்டர்ஸ் வந்து செக் பண்ணுறது, வோல்டேஜ் கரண்ட் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ரொம்பவும் சிம்பிளாக ஒரு சில விஷயங்களை மட்டும் பார்க்கலாம். ஏன்னா வந்து இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து டிரான்சிஸ்டர் செக் பண்ணுறது, அப்புறம் இதில் வந்து பல்ஸ் செக் பண்ணுறது, அதாவது பல்ஸ்னால் வந்து டிஜிட்டல் பல்ஸுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பல்ஸ் செக் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் அட்வான்ஸ். இது நமக்கு வந்து டெய்லி நீடில், டெய்லி நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு அவ்வளோ தேவைப்படாது. ஸோ ரொம்ப முக்கியமான, அத்தியாவசியமான, முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியதை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல நம்ம டிசி வோல்டேஜ் செக் பண்ணுறதுக்கு எங்கே ரெகுலேட்டர் ஃபிக்ஸ் பண்ணணும், ஏசி வோல்டேஜ் செக் பண்ணுறதுக்கு எங்கே ரெகுலேட்டர் ஃபிக்ஸ் பண்ணணும் பார்த்துக்கலாம். இப்போது நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வோல்டேஜ் வீன் போட்டிருக்கும், அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னாலும் வீன் போட்டிருக்கும். ஸோ அப்போ எந்த வீ தான் வந்து வோல்டேஜ் டிசி கரண்ட்டுக்கு உள்ளது, டிசி வோல்டேஜுக்கு உள்ளது, ஏசி வோல்டேஜ் உள்ளது கண்டுபிடிக்கிறதுனா, டைரெக்டாக ஒரு கோடு போட்டிருக்கோம், எந்த ஒரு வளைவிலுமே ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு வீன் போட்டிருக்கோம், இதுதான் வந்து டிசி செக் பண்ணுறதுக்கு உள்ளது. அதேமாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வீன் போட்டு லைட்டாக ஒரு கேர்வ் போட்டிருக்கோம், ஒரு வேவ் மாதிரி போட்டிருக்கோம், சைன் வேவ், இதுதான் வந்து ஏசி செக் பண்ணுறதுக்கு. ஏசி செக் பண்ணுறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வேல்யூ கொடுத்துருப்பாங்க, 750 200. இப்போ டிசிக்கு பார்த்திங்கன்னா 200 மில்லி வோல்ட்லேருந்து 1000 வோல்ட் வரையும் வரும். ஸோ இப்போ நீங்கள் வந்து வீட்டில் வந்து நார்மலாக வந்து உங்கள் ப்ளக்கில் வந்து செக் பண்ண போகிறீங்கன்னா வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா வந்து இந்த 750 வச்சுக்கிறது பெட்டர். ஏன்னா வந்து 200 மேலே தான் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து வோல்டேஜ் வரும், 230 215 எப்படி பார்த்தாலும் 200 மேலே வரும். ஸோ நீங்கள் அப்போ 200 வச்சிங்கன்னா உங்களுக்கு வேல்யூவே காட்டாது. ஸோ அதனால் நீங்கள் வீட்டில் செக் பண்ணும்போது 750 வச்சுக்கலாம். ஆனால் டிசி செக் பண்ணும்போது அது உங்களுக்கே கன்ஃபார்மாக தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்த 9 வோல்ட் பேட்டரி இருக்குது, இதுக்கு பேரே 9 வோல்ட் பேட்டரி தான், அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இது 9 வோல்ட்டு. ஸோ அதனால் நீங்கள் 9 வோல்ட்டுங்கிறனால இந்த ஒரு 20 கூட வச்சு செக் பண்ணலாம். பட் இதுவே நீங்கள் வந்து ஒரு சோக்கோட அவுட்புட்டு செக் பண்ண போகிறீங்க, எலக்ட்ரானிக் பேலஸ்ட்டு, டிசி எலக்ட்ரானிக் பேலஸ்ட்டை செக் பண்ண போகிறீங்க போது உங்களுக்கு அது எவ்வளோ அவுட்புட் வரும்னு தெரியாதுன்னா நீங்கள் வந்து தவறு கிடையாது 1000 வச்சுக்கலாம். ஸோ 1000 வச்சாலும் உங்களுக்கு இப்போ வேல்யூ வந்து காட்ட தான் போகுது. ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து இந்த டிசி வோல்டேஜை எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத சும்மா ஒரு சின்ன சாம்பிள் காட்டுறேன். இப்போ இது 9 வோல்ட் பேட்டரி. ஸோ அதனால் எனக்கு தெரியுங்க, நான் 20 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். 20 ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு நாப் எடுத்து, நாபுங்கும் போது தான் எனக்கு ஞாபகம், இந்த ப்ராப் இருக்குல்ல, இது வந்து மொத்தம் 3 ஹோல் இருக்கும். இது லாஸ்ட் வந்து காமன் COMன்னு போட்டிருக்கோம், கிரவுண்ட் சிம்பிள் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பிளாக் தான். ஸோ அதனால் பிளாக்கை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பட் இந்த ரெண்டு நாப் இருக்குல்ல, இதில் எது நம்ம வந்து இந்த ரெண்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுனா வந்து மோஸ்ட்லி நீங்கள் இந்த சென்டரில் இருக்கல மில்லி ஆம்ப், அதில் மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்க. ஏன்னா வந்து இது வந்து ரொம்ப ஹை கரண்ட் வேல்யூ ரேட்டிங் உள்ள பொருட்களை செக் பண்ணும் போது மட்டும்தான் உங்களுக்கு மேலே உள்ளது தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மோட்டார் காயிலு, ஃபேன் காயில், ஃபேன் காயில் கூட அவ்வளோ பெரிய கரண்ட் ரேட்டிங் வராது, மோட்டார் காயில், பெரிய மோட்டார் காயிலுக்கு மட்டும்தான் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை வந்து யூஸ் பண்ணணும். இந்த டாப்பில் உள்ள ஃபஸ்ட் இது இதிலே போட்டுக்கோம். 10 ஆம்ப்ஸுக்கு மேலே உள்ள எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்டை செக் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம அதை யூஸ் பண்ணணும். ஸோ அதனால் நம்ம அந்த அளவுக்கு 10 ஆம்புக்கு மேலே உள்ள எக்யூப்மெண்ட்லாம் பெருசாக நம்ம செக் பண்ணும்போது கிடையாது. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த செகண்ட் வேல்யூவே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இப்போ நம்ம இந்த 9 வோல்ட் பேட்டரி செக் பண்ணலாம். இப்போ நான் வந்து ப்ராப்ளம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் டிசியில். பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து டிசிங்கனால டிசியில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து பாசிட்டிவ்க்கு பாசிட்டிவ் வைக்கிறேன், அதே மாதிரி நெகட்டிவ்க்கு நெகட்டிவ் வைக்கிறேன்.
இப்போ பார்த்திங்கன்னா 7.18 volt காட்டுது. இது கொஞ்சம் பழைய பேட்டரினால வந்து ஒரு 2 volt கிட்டத்தட்ட வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, 7.18 volt. ஸோ இப்போ நம்ம வந்து வோல்டேஜ் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தாச்சு. நம்ம இப்போ பார்த்த டிசி வோல்டேஜ், ஆனால் இதே தான் ஏசி வோல்டேஜ். இப்போ நீங்கள் ப்ளக்கில் போயிட்டு சாக்கெட்டில் வந்து எப்படி வேணாலும் மாற்றி வைக்கலாம். இப்போ ப்ளஸ் மைனஸ் பார்க்குறது வந்து டிசிக்கு மட்டும் தான், ஏசியில் வந்து நீங்கள் வந்து எப்படி வேணால் வைக்கலாம். ஸோ நீங்கள் வச்சுட்டு இது மட்டும் மறக்காமல் வந்து இந்த லைட்டாக வேவ் மாதிரி இருக்கும்ல அதில் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரீடிங் காட்டிடும். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ரெசிஸ்டன்ஸ் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம்னாக்க வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் தான் வந்து ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெசிஸ்டர் வந்து எத்தனை கே ரெசிஸ்டர் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. ஸோ அதனால் வாங்க இது எத்தனை கே ரெசிஸ்டர்னு செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ரெசிஸ்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி வந்து எங்கே வைக்கிறதுனா, கீழே உங்களுக்கு எல்லாமே கேன்னு கொடுத்துருப்பாங்க. 2000K, 200K, 20K, 2000 ஓம், இந்த கே ஓம் இப்படி கொடுத்துருக்காங்களே, இது எல்லாமே வந்து ரெசிஸ்டர் செக் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நம்ம ரெசிஸ்டர் செக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ரொம்ப ஸ்மால் வேல்யூவில் தான் வைக்கணும். இப்போ நான் என்ன வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும், 200 வச்சுருக்கேன். 200 வச்சுட்டு இப்போ நான் இதை செக் பண்ணுறேன். இதுக்கெலாம் வந்து எந்த பக்கம் வைக்கணும் அப்படிலாம் கிடையாது, நோ பொலாரிட்டி. ஸோ நீங்கள் எப்படி வேணால் வைக்கலாம். வச்சு பார்க்குறீங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே காட்டல. ஸோ இதில் என்ன தெரியுதுன்னா, உடனே இந்த ரெசிஸ்டர் வீணாக பிடிச்சி நம்ம நினச்சிக்கூடாது. இந்த ரெசிஸ்டரோட வேல்யூ நம்ம செட் பண்ண 200 விட அதிகம்னு அர்த்தம். ஸோ அதனால் நெக்ஸ்ட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுறேன். இப்போ 2000 வச்சுருக்கேன், 2000 ஓம். இப்போ நான் ஃபிக்ஸ் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஓகே, இப்போ டெஸ்ட் பண்ணால் 973. அப்போனா இது வந்து கிட்டத்தட்ட 1K, அதாவது 1000 ஓம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது, 1000 ஓம். இப்போ நான் வேறு ஒரு ரெசிஸ்டரை செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என் கையில் வந்து வேறு ஒரு கலர் கோடு உள்ள ரெசிஸ்டர் இருக்குது. ஸோ இப்போ இந்த ரெசிஸ்டரை வந்து செக் பண்ணி காட்டுறேன். இதை செக் பண்ணுறதுக்கு நம்ம அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து 200 ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு நாபு, இந்த இடத்துல ஒரு நாபில் வைக்கிறோம். வச்சா பாருங்கள் ரீடிங் வந்து ஒன்றுமே ஓடலை. ஸோ அப்போ 200 விட இது அதிகம். நெக்ஸ்ட்டு மாற்றுறோம், மாற்றிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறேன். எஸ், இதுவும் சேம் 1K தான். ஸோ நம்ம வந்து வேறு ஒரு ரெசிஸ்டரை செக் பண்ணி பார்க்கலாம். எஸ், இப்போ இந்த ரெசிஸ்டரை பார்க்குறோம். இது நீங்கள் அதுக்கு நான் செக் பண்ணி பார்த்துக்கிறேன், இதுவும் 1K வந்துட்டு. ஸோ இப்போ நம்ம இந்த மூணாவது ரெசிஸ்டர் வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ வாங்க, இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து 200 வச்சுருக்கேன். 200 வச்சுட்டு நான் வந்து இப்போ செக் பண்ணி பார்க்குறேன். ரெண்டு சைடு ரெண்டு லீடை வச்சு பார்த்தோம்னா உங்களுக்கு ரீடிங்கில் எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. ஸோ அப்போ நெக்ஸ்ட் வேல்யூ சேஞ்ச் பண்ணுறேன். 200 விட இந்த வேல்யூ அதிகமாக இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட்டு 2000 வச்சுட்டு பார்க்குறேன், அப்போயும் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு 20K வச்சு பார்க்குறேன், 20000 ஓமில் வச்சு பார்க்குறேன். வச்சு பார்த்தா அப்போயும் சேஞ்ச் இல்லை. அப்போ 200K வச்சு பார்க்குறேன். 200K வச்சு பார்த்தோம்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட 89-90 வச்சுக்கலாம். ஓகே, 88-89, ஓகே 88 வச்சா 90 வச்சா கூட கிட்டத்தட்ட வந்து 90K ஓம், அதாவது 90,000 ஓம்ஸ் வந்து இந்த ரெசிஸ்டர். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ரெசிஸ்டர் செக் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த சைடு முடித்தாச்சு, அப்புறம் இந்த சைடு முடித்தாச்சு, அப்புறம் இந்த சைடு முடித்தாச்சு. இப்போ ரிமைனிங் இருக்கிறது இந்த பஸ்ஸர் மோடும் இந்த ஆம்ப் சைடு தான். இந்த பஸர் மோடு ரொம்ப ஈஸி. இந்த பஸர் மோட்னா பஸர் மோடு எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா வந்து கண்டினியூட்டி செக் பண்ணுறதுக்கு. இப்போது இந்த பஸர் மோடை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு ரெண்டு லீடியும் டச் பண்ணால் ஒரு சவுண்ட் கேட்கும். ஸோ அவ்வளோதான். இதை பொதுவாக எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா, ஒயர்லாம் இருந்துச்சுன்னா ஒயர் கட் ஆகிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு. இதை வச்சு நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எல்இடி பல்பில் வந்து ஒரு மிஸ்டேக் நான் சொல்ல மறந்துருக்கேன், அதை எப்படி வந்து இந்த கண்டினியூட்டி மோடை வச்சு செக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த ஒயரை எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஒரு ஒயர் இருக்குது. இப்போது இந்த ஒயரில் வந்து ரெண்டு பக்கமும் நம்ம ஸ்லீவ் எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டு பக்கமும் நான் வந்து ஸ்லீவ் எடுத்துட்டேன். இப்போ ஸ்லீவ் எடுத்துகிட்டு இப்போ இன்கேஸ் இந்த ஒயர் வந்து உள்ளே வந்து சப்ளை வரல அப்படின்னா எப்படி செக் பண்ணுறதுனா, இந்த ஒயருக்குள்ளே எங்கேயாச்சும் கட் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த பஸர் மோடில் வச்சுட்டு நம்ம இங்கே ஒரு
லீடையும் இங்கே ஒரு லீடை வச்சோம்னா பீப் சவுண்டு வருது. அப்போ என்ன தெரியுதுன்னா ஒயரில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிறது தெரியுது. ஸோ மேக்ஸிமம் வந்து ஒயரில் வந்து ஏதாச்சும் டேமேஜ் இருக்கா அப்படிங்கிறத சர்க்கியூட் ஏதாச்சும் டிஸ்கனெக்டிவிட்டி இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க தான் அந்த பீப் மோடு வந்து யூஸ் பண்ணுறோம், அதாவது பசர் மோடு. ஸோ வந்து இதுவும் முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஆம்ப். இப்போது இந்த ஆம்ப்ஸ் தான் ரொம்ப முக்கியம், இதை நம்ம நல்லா வந்து கிளியராக புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம எடுத்தவொடனே வந்து 9 வோல்ட்டுன்னு கண்டுபிடிச்சிடும் இந்த பேட்டரி. அப்போ இதில் எத்தனை மில்லி ஆம்ப்ஸ் கரண்ட் இருக்குது இல்லைன்னா எவ்வளோ கரண்ட் இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, பொதுவாக எல்லாருமே வந்து எப்படி வோல்டேஜ் சும்மா 20 வச்சுட்டு வச்சு இப்போ 2 லீடை வச்சு பார்த்தோமோ பாசிட்டிவ் நெகட்டிவ்ல, அதேமாதிரி என்ன பண்ணுறாங்க கரண்ட்டில் எடுத்தவொடனே வந்து ஏதாச்சும் ஒரு வேல்யூவில் வச்சுட்டு டைரெக்டாக வச்சு பார்க்குறாங்க. அப்படி நீங்கள் டைரெக்டாக வச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 177 மில்லியாம்பியர் காட்டுது. 177 மில்லியாம்பியர்ங்கிறது வந்து ரொம்ப ஹெவி கரண்ட்டு. இந்த கரண்ட்லாம் நம்மளை அட்டாக் பண்ணிச்சுன்னா வந்து நம்ம டிஷ்யூ வந்து செல்ஸ் வந்து செல்ஸ் கூட பேர்ன் ஆகிடும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஹெவி கரண்ட்டு. ஸோ அப்போ இந்த ரீடிங் கண்டிப்பாக தப்பு. இது ஏன்னா வந்து கரண்ட்டு எப்போ ஃப்ளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ரீடிங் வந்து தப்பான ரீடிங், உள்ளே இருக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமாக இந்த ரீடிங்கை வந்து காட்டுது இவ்வளோ ஹை ரேட்டிங்காக. பட் கரண்ட் எப்போ வந்து உங்களுக்கு ஃப்ளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் எப்போ லோடை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ செட் பண்ணுறீங்களோ அப்போ மட்டும்தான் வந்து கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். அதாவது நீங்கள் ஏதாச்சும் ஒரு உபகரணத்தை இதோட நீங்கள் ஜாயின் பண்ணி இது மூலமாக அது சப்ளை எடுக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு கரண்ட் வரும். ஸோ அதனால் நீங்கள் நார்மலாக பேட்டரியில் தூக்கி வச்சு செக் பண்ணிங்கன்னா அப்போ வர வேல்யூ தப்பான வேல்யூ. ஸோ வாங்க இப்போ எப்படி இந்த பேட்டரியில் எவ்வளோ கரண்ட்டுங்க செக் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துங்க, இந்த ரெசிஸ்டர் எடுத்துக்கலாம், இது வந்து ஒரு வகையான லோடு. ஸோ இந்த ரெசிஸ்டரை நம்ம ஏதாச்சும் ஒரு சைடில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த இருக்கிற ஒரு லீடில் ஒரு எண்டையும் அப்புறம் இன்னொரு லீடை இந்த ரெசிஸ்டரோட அனந்தர் எண்டையும் நம்ம வச்சோம்னா நமக்கு ஒரு வேல்யூ காட்டும். இப்போ எவ்வளோ காட்டுமா, 6 மில்லி ஆம்பியர் காட்டுது. ஸோ இந்த 6 மில்லி ஆம்பியர் அப்படிங்கிறது தான் இந்த பேட்டரியோட ஒரிஜினல் கரண்ட் வேல்யூ. ஸோ இப்படி தான் நம்ம கரண்ட் செக் பண்ணணும் எங்கே செக் பண்ணாலுமே. ஸோ இந்த ஒரு டிப்பை வந்து முக்கியமாக ஞாபகம் வச்சிங்க, வோல்டேஜை நீங்கள் டைரெக்டாக செக் பண்ண முடியும், ஆனால் கரண்ட்டை வந்து லோடு கனெக்டில் இருந்தால் மட்டும்தான் செக் பண்ண முடியும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான ரீடிங் கிடைக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய டெக்னிக்கல் வீடியோஸ், பிஸ்னஸ் ரிலேட்டட் வீடியோஸ், எஸ்பெஷலி எல்இடி பிஸ்னஸ் ரிலேட்டட் வீடியோஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.